பத்தி பேசும்போது கூட இன்னும் அறிவிப்புகளை நம்ம பாக்குறோம். இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு எந்த குடும்பமும் கிடையாது, வலா மாலி, இவங்களுக்கு பொருளாதாரமும் கிடையாது, வர அலாஹலி, இவங்க யாருக்கிட்டமும் போய் கையெழுத்து கேட்க மாட்டாங்க சரிங்களா. இவங்களுக்கு குடும்பம் கிடையாது, காசு பணம் கிடையாது, இவங்க யாருக்கிட்டும் வழியை போய் உதவி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. திண்ணை தோழர்களை பற்றி மற்ற சஹாபாக்கள் அபுஹுரைரா போன்ற நபி தோழர்கள் அறிவிக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய தன்மானம் எந்த அளவுக்கு பாருங்களேன். இப்ப நல்லா தெரிஞ்சுக்க, அவங்களுக்கு குடும்பம் கிடையாது, அவங்களுக்கு பொண்டாட்டி புள்ளன் கிடையாது, அவங்களுக்கு பொருளாதாரம் சம்பாத்தியம் பண்றதுக்கு வருமானம் கிடையாது, வியாபார வர்த்தகம் கிடையாது, அவங்க யாருக்கிட்டமே இப்ப தம் நிலையை முறையை சொல்லி உதவி கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவங்க, தன்மானத்தோட வாழ்ந்தவங்க. அப்ப இவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சிலாயித்து பேசுறான். எப்படி பேசுறான், ஃபுக்ரா இல்லதீன உஸிரு ஃபீ ஸபீலில்லாஹ் லா யஸ்தத்தீஉன லர்பன் ஃபில் அர்லி. ஏழைகளுக்கு வந்து தர்மங்கள் உரியது. எப்படிப்பட்ட ஏழைகள், அல்லதீன உஸிரு ஃபீ ஸபீலில்லாஹி லா யஸ்தத்தீஉன லர்பன் ஃபில் அர்லி. பூமியிலே பயணம் செய்து பொருளாதாரத்தை ஈட்ட முடியாத ஏழைகளுக்கு தர்மங்கள் உரியது அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஃபுக்கராண்ட வார்த்தையை யாருக்கு போய் அல்லாஹ் பயன்படுத்துறான், இந்த இடத்துல சஹாபாக்களுக்கு சொல்றான். அதை யாருக்கு சொல்றான், அஸ்ஹாபு ஸஃபா, அவங்க இஸ்லாத்தின் விருந்தாளிகள் என்று அவங்க வர்ணிக்கப்பட்டாங்க. அவங்க யாரு, இஸ்லாத்தின் விருந்தாளிகள் என்று வர்ணிக்கப்பட்டாங்க. அவங்கள தான் அல்லாஹ் சொல்றான், அப்படிப்பட்ட ஏழைகளுக்கு தர்மம் செய்யுங்க. அவங்களை வந்து பார்த்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, யாரு பார்க்க முடியுது, இந்த ஜாகிர்ல பார்த்தா அக்னியா மினத் அஃபுஃபி, அவங்களை அக்னியான்னு நினைத்துக் கொள்வாங்க. பணக்காரர்கள், இந்த வெளியே விஷயம் தெரியாதவங்க இந்த பதினா மதியனாக்க வருவாங்கல்ல, வெளியூருக்காரங்களா, உள்ளூர்வாசிகளுக்கு தெரியும் திணைத்துள்ளார்கள். விஷயம் தெரியாதவங்க வந்தாங்கன்னா இவங்க எந்த நேரம் பார்த்தா வருவாங்க, ஒரு வாரம் தங்கி இருப்பாங்க, மூணு நாள் வருவாங்க, ஒரு வியாபார வர்த்தகம் வருமா வருவாங்க, மக்காவுக்கு வியாபாரத்துக்கு வரும்போது மதினாவுக்கு வியாபாரத்துக்கு வரும்போது தொழுவ வருவாங்கல்ல பள்ளிக்கு. அப்ப இவங்களை பார்க்கும்போது எந்த நேரம் பார்த்தாலும் பள்ளியாசல உட்காந்துக்கிட்டு ஒரு குருட்டம் பேசிக்கிட்டு நல்லா எந்த நேரம் பார்த்தாலும் தொழுதுகிட்டு ஓதிக்கிட்டு இருந்தா நாம என்ன நினைப்போம், சரி ரொம்ப தனவந்தர்கள் போல இருக்கு, நிறைய கடை துணின்னு வச்சிருப்பாங்க போல இருக்கு, பெரிய முதலாளிகள் போல இருக்கு, அதனாலதான் எந்த நேரம் பார்த்தாலும் பள்ளியில உட்காந்துருக்க முடியுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அவங்க நல்லா சொல்றான், ஜாகிர்கள் அவங்களை வந்து அக்னியா நினைத்துக் கொள்வாங்க, பணக்காரர்கள் நினைத்துக் கொள்வாங்க. சொல்லிட்டு எதனால, அவங்களுடைய தன்மானத்தின் காரணமா தான். இப்போ வரவங்க போகிறவங்க மூஞ்ச போகிறேன் அப்படியே பார்த்துட்டே இருந்தானுங்களேன், ஏதாச்சும் தருவாங்களா கொடுப்பாங்களா அப்படின்னா இவர் உஷாபர்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இல்லை அங்கே வரும்போதே ஒரு கூட்டம் எழுந்திரிச்சு ஓடும் பண்ணுவோம், பள்ளியாசத்துக்கு போனால் சில மக்கள் எழுதிவாங்க, வரும்போதே ஒரு பெரிய பணக்காரன் வந்துட்டா சாதாரண மக்கள் வரும்போது பிரச்சனை, பெரும் பணக்காரன் வந்துட்டு எழுந்திரிச்சு ஓடுவாங்க. அப்போ அப்படி சகாபாக்கள் எழுந்திரிச்சு ஓடி போய் உதவி கட்டாங்களா, இல்லை முகத்தையே பார்த்தாங்களா, இல்லை ஏதாச்சும் தருவாங்கன்னு சாடமாட்டே போய் பேசுனாங்களா, எதுவுமே இல்லை. இவங்களுடைய சுயமரியாதையை பார்த்து அவங்களே நினைச்சுக்கிட்டாங்கன்னா இவங்களை பெரிய பணக்காரங்க போல இருக்கு அப்படின்ட்டு அவங்க தன்மானத்தின் உணர்வை கொண்டு விளங்கி கொண்டார்கள். தாரிஃபுஹும் பிஸீமாஹும், அவங்க முக அடையாளங்களை வைத்து அறிந்து கொள்ளலாம். என்னதான் அந்த தன்மானம் மாதிரி இருக்கிற மாதிரி தன்னை காட்டி கொண்டாலும் சாப்பிடாத உங்க மூஞ்ச பார்த்தா தெரியாதா, சாப்பிடலன்னா அவங்க முகத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், என்னடா ஆள் முகம் மாதிரி டல்லா இருக்கிறாரு, ரொம்ப மாதிரியா இருக்கிறாரு, நம்மளே கேட்போம். அப்ப சாப்பிடாதவனுடைய அந்த போரம் வந்து அவங்களுடைய முகத்துல வெளிப்பட்டு, அப்ப அவங்க முக அடையாளத்துல வைத்து நீங்க கண்டுபிடிக்கலாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். மக்களிடத்துல போய் கெஞ்சி கேட்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கிற தனியா கை பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டு உரிமையில இருக்க சிரமத்துல இருக்க இதை பார்த்து உதவி செய்வேன், வீட்டுக்கு அரிசி போ பருப்புல வாங்கி கொடுத்தி நல்லா இருக்கும், இந்த மாசம் வாடகை கட்டல கொஞ்சம் நீங்க உதவி செஞ்சா நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் கூட்டிட்டு போய் எல்லாம் மக்களை கெஞ்ச மாட்டாங்களா அப்படியே நல்லா ஒரு குலாம் சொல்லுங்க. நீங்க நல்ல வழியில செலவு செய்யுங்க, நீங்க செய்வதே அல்லாஹ் அறிந்தவர். இப்ப என்ன சொல்றனா, தர்மம்னு யாருக்கு போய் கொடுப்போம், இப்ப நீங்க யாருமே தர்மம் கொடுப்பீங்க, உங்க இடத்துல ஒருத்தர் வந்து கையேற்ற மிஸ்கின் கொடுப்பீங்க, அதாவது வந்து உங்க சொந்த பந்தங்கள்ல யாராச்சும் வந்து அவங்க தகப்பன வேலைக்கு போல குடும்பம் நடத்த முடியல நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சா போய் கொடுப்பீங்க, இப்படி எல்லாம் தான் நம்ம உதவி செய்வோம். ஆனா இதே சமூகத்துல அல்லாவுக்காக வேண்டி அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி அவங்க தன்னைத்தானே அர்ப்பணித்திருப்பார்கள் சில மக்கள். இவங்களுக்கு உடல் நலம் நல்லாதான் இருக்கும், இவங்களுக்கு வியாபாரம் செய்ய தெரியும், இவங்களுக்கு புத்தி சாதனை இருக்கும், இவங்களுக்கு திறமை இருக்கும், இவங்களுக்கு உழைக்கக்கூடிய மக்களா தான் இருப்பாங்க. ஆனா உழைக்கன்னு போயிட்டா பொருளாதார திருட்டுவதை தங்களுடைய முழு நேர பணியா எடுத்துக்கொண்டுட்டா அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காம சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுருமே,
பள்ளிவாசல வரக்கூடிய மக்களுக்கு குரான் ஓத தெரியாத எவ்வளவு மக்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு குரான் ஓத கத்துக் கொடுக்கணும். எவ்வளவு மக்கள் வந்து இஸ்லாத்து தெரியாதவங்க இருப்பாங்க, அவங்கள உட்கார வச்சு இஸ்லாத்தை கத்துக் கொடுக்க வேண்டியது இருக்கும், இஸ்லாத்தின் அடிப்படைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கும். அங்க இருக்கக்கூடிய நல்ல பணிகளை, பள்ளிவாசல் பணிகளை, அந்த இன்னைக்கு இருக்க மாதிரி அந்த காலம் கிடையாது. ஒரு பள்ளின்னு சொன்னா ஒரு இமாம் போடுவாங்க, ஒரு மோதினார் போடுவாங்க, அவங்கதான் பள்ளியில தொழுவிக்கணும். இந்த சட்டத்துல அரசுலா காலத்துல கிடையாது. சுதா காலத்தை பொறுத்தவரைக்கும் சகாபாக்களே இமாமத்து பொறுப்பு எடுத்துக்குவாங்க. கூலி வாங்காத மதீனை ஏற்படுத்துங்கன்னு ரசூலா சொன்னாங்க. கூலி வாங்காத மதீன் தான் ரசூலா காலத்துல இருந்தாங்க. அப்ப நீங்க எப்படி பார்த்தாலும் சகாபாக்களுடைய அந்த வாழ்க்கை விதமே வேற மாதிரி இருந்தது. அப்ப இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த அல்லாவுக்கு தன்னை அர்ப்பணிச்சிருப்பாங்க. இவங்க ஏழை, இவங்க யாரு ஏழைங்க, செல்வந்தர்கள் வந்து அல்லாவுக்கு அர்ப்பணிக்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லைங்க. ஏன்னா அவருக்கு நாலு கடையில இருந்து வருமானம் வரும், அவருக்கு சேர்த்து வச்ச சொத்து பத்து இருக்கும், மூணு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற காசு மனம் இருக்கும், அதனால அவரு பிரச்சனை இல்லை, ஏழையா இருப்பான். அன்னைக்கு தொழிலுக்கு போனதை சம்பாதிச்சு சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனா இவரால வந்து மார்க்கத்தை சொல்லுறதுக்கு இவருக்கு திறமை இருக்கும், ஆர்வம் இருக்கும். ஆனா இந்த சமயத்துல வந்து இப்ப குடும்பத்துக்கு நிறைய உழைக்கிறதா மார்க்கத்துக்கு உழைக்கிறதான்னு பார்க்கும் பொழுது ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் மார்க்கத்துக்கு அதிகம் உழைக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டா குடும்பத்துக்கு நான் போய் பொருளாதாரம் ஈட்ட மாட்டேன், மார்க்கத்துக்கு தான் உழைப்பேன்னு ஒரு முடிவு எடுத்தாருன்னா இவரை நம்ம குறை சொல்லக்கூடாது. இவங்க பாராட்டக்கூடிய, இவங்க வந்து இவங்க மதிக்கப்படக்கூடியவங்க இவங்கெல்லாம் சரிங்களா உங்களுக்கு. அப்ப இவங்க என்ன செய்யணும், மார்க்கத்துக்காண்டி அர்ப்பணிச்சுட்டு ஒரு காரணத்தினால மக்களிடத்துல போய் அந்த நிலையை சுத்தி காட்டி உதவி தேடக்கூடாது. நாங்க பாருங்க அல்லாவை காட்டி பொழுதன்னைக்கும் அர்ப்பணிச்சிட்டு பள்ளியாசல உட்காந்து பணிகள் செய்யறோம், மார்க்கத்துடைய சேவைகள் செய்யறோம், பொது காரியங்கள் செய்யறோம், சமூக சேவை செய்யறோம், இதையெல்லாம் வந்து சுத்தி காட்டி மக்கள்கிட்ட அவங்க தனிப்பட்ட மூலம் உதவி வாங்க கூடாது. அப்ப அவங்களுக்கு வந்து என்ன செய்ய வேண்டியது, அவங்க அல்லாவுடைய பார்க்கன்னு சொன்னா தான் இஸ்லாம் வளரும், வரக்கூடிய ஜெனரேஷன்களுக்கு இஸ்லாம் தெரியும், இல்லாட்டா வரக்கூடிய சந்ததிகளுக்கு இஸ்லாம்னா என்ன தெரியாம போயிடும். அப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும், இஸ்லாத்தை பரப்புவதற்கு சொல்வதற்குன்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி அந்த ஒரு மாதிரி ஒரு கூட்டம் இல்லைன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி மக்கள் தெரியாம போயிருந்ததுனால அல்லாஹ் இதை அனுமதிக்கிறான். அப்ப இந்த மாதிரி நபித்தோடர்களா இருந்த இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, போய் தர்மம் செய்யுங்க, இவங்களுக்காண்டி போய் மனம் வந்து கொடுங்க, நீங்க அல்லாவுக்காண்டி இவங்களுக்கு கொடுங்க, இவங்க தான் உதவி பெறுவதற்கு தகுதியானவங்க, இவங்க வந்து வாய் விட்டு திறந்து கேட்க மாட்டாங்க, சுயமரியாதையெல்லாம் கொண்டு வந்து அடகு வைக்க மாட்டாங்க, நீங்க உதவி செய்யறதுக்காண்டி உங்ககிட்ட பல்லளிக்க மாட்டாங்க, உங்ககிட்ட வந்து கெஞ்சி கேட்க மாட்டாங்க, தூசி மூலவ மாட்டாங்க, கொஞ்சம் கொலாக மாட்டாங்க, சரிங்களா. அவங்க ஒரு தன்மானத்தோட இப்படி கெத்தாதான் இருப்பாங்க. நீங்க தான் அவங்க அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க என்பதுக்காண்டி போய் கொடுக்கணும் அப்படின்னு சகாபாக்களை வந்து என்ன சொல்றான், அல்லாஹ் நீங்க கொடுங்க, மத்த சகாபாக்கள்லாம் இவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா எல்லா சகாபாக்களும் இப்படி பள்ளிவாசலுக்கு எதையும் கிடக்கல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எல்லா சகாபாக்களும் இப்படிதான் அவரே வந்து எப்ப பார்த்தாலும் மார்க்கம் சரியே செய்யணும் அப்படின்னு உட்கார்ந்தானா கிடையாது. பெரும்பான்மையான நபித்தோழர்கள் யாவரை தான் பார்த்தாங்க, முஹாஜிர்கள்லாம் பஜாருக்கு போயிடுவாங்க, அன்சாரிகள்லாம் விவசாயம் பார்க்க போயிடுவாங்க. சரிங்களா உங்களுக்கு எந்த அளவுக்குன்னா சகாப், இப்ப நம்ம வந்து ஒரு நம்மள ஒரு நாலு பேர்ல ஒருத்தர் வந்து அதிகமா தாவாக்களை ஈடுபடுறாரு வைங்களேன், இப்ப தொழில் பார்த்துக்கிட்டு தாவாக்களை ஈடுபடுறாரு வைங்களேன், தாவா அதிகமா ஈடுபடுறாரு, முதலோட இப்ப அதிகமா தாவாக்களை ஈடுபடுறாரு. இப்ப கூட உள்ளவங்களை நம்ம நாலு பேரே பேசுவோம், ஆள் ரொம்ப தாவா பண்றாரு, இப்ப பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய பள்ளிக்கே போயிடுறாரு, மார்க்க பிரச்சாரம் செய்ய போயிடுறாரு, இப்படி கேப்பாருல குறை சொல்லுவாங்க பின்னாடி, ரொம்ப புத்தி பயிற்சி படுறது இவருக்கு, அல்லாஹ் ரொம்ப பேசுறானே, இப்படி எல்லாம் குறைகள் பேசுவது போல அபுஹுரைரா சஹாபாக்கள் குறை பேசுறாங்க. இந்த அபுஹுரைரா என்பவர் அதிகமான அதிசிகளை அறிவிக்கிறாரு அப்படின்னு. நம்ம குறை பேசுறதுக்கு சஹாபாக்கள் குறை பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சஹாபாக்கள் குறை பேசுறாங்க, என்ன அதிகமா அபுஹுரைரா அப்ப பார்த்தாலும் ரசூல் அதை சொல்றாங்க, இதை சொல்றாங்க, இப்படி செய்ய சொல்றாங்க, அப்படி செய்ய சொல்றாங்க, இதை செய்யாதீங்கன்றாங்க, அதை செய்யாதீங்கன்னு. இப்ப இந்த காலத்துல வந்து அதிசி கித்தாப்ல அப்படி பட்டணம் தட்டினா அதிசனா ஓடி வருவாங்க, அந்த காலத்துல அந்த செட்டிங் கிடையாது. அன்னைக்கு மார்க்கம் கேட்கறாருன்னா ரசூலா சொன்னாதான் கேட்க முடியும். இன்னைக்கு ஏகப்பட்ட இமாம்கள் வந்தாங்க, புத்தகம் எழுதுறாங்க, கம்ப்யூட்டர்ல பார்த்து நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். பக்த விஷாமிலான்னு உள்ள போயிட்டோம்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான அதிசில இருந்து எடுத்து நம்ம பார்த்துடலாம். ஒரே சமயத்துல யார் யார் என்ன இமாம்கள் என்ன சொன்னாங்க, ஒரு வார்த்தை அடிச்சா போதும், அந்த வார்த்தை எங்கெல்லாம் குரான்ல அதிசி என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் கொண்டு கொண்டிடும். அப்படிப்பட்ட காலகட்டத்தை நாம வாழ்றோம். ஆனா சகாபாக்கள் எப்படி இப்ப காலகட்டத்துல வாழ்ந்தாங்க, ரசூலுல்லாஹி சொன்ன காதால கேட்டு இருந்தாதான் அது அதீஸ். அப்படி ஒரு காலகட்டம் அது, ரசூலுல்லாஹ் கூட இருந்து கேட்டாதான் மார்க்கம் தெரியும். அப்ப பல சகாபாக்கள் யாவது ஒருத்தருக்கு போயிருவாங்க, ரசூலுல்லாஹ் கூட இருக்க முடியாது, ரசூலுல்லாஹ் என்ன சட்டம் சொன்னாங்கன்னு தெரியாது. அதனாலதான் எத்தனையோ சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகு கூட இஸ்லாமிய மாற்றப்பட்ட சட்டங்கள் தெரியாமலாம் வாழ்ந்துருக்குறாங்க. சரிங்களா உங்களுக்கு, எந்த அளவுக்கு அந்த முத்தா திருமணம் ரசூலுல்லாஹ் திருமணம் தடை செஞ்சாங்க, அந்த திருமணம்லாம் வந்து உமர் அலி அலிஹி வந்து கண்டிக்கிற அளவுக்கு
அளவுக்கு. இனிமே யாரும் உட்காந்துருவோம்னு சிந்திங்கன்னா கண்டிக்கப்படுவீங்க. அந்த அளவுக்கு முத்தி போயிருந்தது. ஏன்னா செய்திகள் எட்டல சகாபாக்களுக்கு. அந்த மாதிரியும் சகாபாக்கள் வந்து வாழ்ந்த காலம் அது. ஏன்னா வந்து உடனே செய்தி கிடைக்காது, கூடவே இருக்கிறவங்களுக்கு தான் செய்திகள் தெரியும். அப்ப இந்த மாதிரி மார்க்கத்தை அதிகமா ஈடுபடும் பொழுது எப்படி நாம இங்க குறை சொல்றோமோ அந்த மாதிரி சகாபாக்கள் குறை சொல்றாங்க. யார பார்த்து? ஒரு சில சகாபாக்கள். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்ளலாம்? சகாபாக்களும் அதிக வியாபாரத்துல கவனம் செலுத்தினவங்க தான். எப்ப பார்த்தாலும் காசு பணம் போனவங்க சகாபாக்களா இருக்காங்க. ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய அடிப்படை சட்டங்களை மறந்து விட மாட்டாங்க. இந்த ஃபர்லான வணக்கங்கள் எல்லாம் கைவிட மாட்டாங்க. ஏன் கூடுதலா நஃபிலான வணக்கங்கள் கூட செய்வாங்க. ஆனா தொழில் பார்த்துக்கிட்டே அல்லாஹ் வணங்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில நபித்தோடர் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காண்டி பல்வேறு இடங்களுக்கு போவாங்க. அப்படி பல பகுதிக்கு இஸ்லாத்தை பரப்புவதற்கு சொல்லுவதற்கு அனுப்பப்பட்ட நபித்தோழர்கள் யார்? இந்த திண்ணைத்தோழர்கள் தான். இவங்களதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? பல்வேறு பகுதிகளுக்கு தாவா செய்யறதுக்கு அனுப்புவாங்க. அப்ப இந்த திண்ணைத்தோழர்கள் தான் ஆரம்பத்துல ரொம்ப கடுமையான வறுமையில இருந்தாங்க. இவங்க அவ்வளோ வறுமையிலும் கஷ்டத்துல இருந்து கூட இவங்க என்ன செய்யல? இஸ்லாத்தை கைவிடல. அப்ப இந்த மாதிரி நபித்தோழர்களுக்கு நீங்க தர்மம் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னாலும் இவங்க என்ன செய்யறாங்கன்னா தன் வறுமையை போய் மக்களிடத்துல முறையிடல, தன் கஷ்டத்தை மக்களிடத்துல விலைக்கு சொல்லல, எங்களுக்கு உதவி செய்யணும் அவங்க கேட்கல, அதனால அவங்கள பணக்காரங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க அல்லாஹ் அப்படி சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி நாம மார்க்கத்துக்காண்டி அர்ப்பணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா ஒரே நிபந்தனை என்னன்னா நம்ம அல்லாஹ்காண்டி அர்ப்பணிச்ச பிறகு நம்ம ஊர் மக்கள் கூட புறம் பேச கூட செய்யலாம். ஒன்னா அதிகமா பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நிறைய உபகாரங்கள் செய்யறதை விட்டுட்டு பெரும்பான்மையான நேரங்களை கொண்டு போய் தாவாக்க செலவழிக்கிறாரு, இஸ்லாத்தை கடைபிடிக்க செலவழிக்கணும். சமூகம் பேசும். இந்த சமூகம் பேசுறதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம மாத்திக்க முடியாது. நம்மள நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட வேணும்னு யார் விரும்புறாங்க? அல்லாத சொல்ல விரும்புவோம். அவங்களுடைய ஆசையைத்தான் நம்ம பூர்த்தி செய்யணுமே தவிர இந்த சமுதாயம் விரும்புற மாதிரிலாம் நம்மளால வாழ முடியாது, சரிங்களா? ஏன்னா இந்த சமுதாயம் என்பது முழுக்க முழுக்க உலக வாழ்க்கையில மூழ்கி போய் அதுவே தங்களுக்கு கதியம் கிடக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய உபதேசம் நமக்கு தேவையில்லை, அல்லாத சொல்லுடைய உபதேசம் தான் நமக்கு தேவை. ஒருத்தர் மனதளவுல ஒருத்தர் முடிவு செய்யற நான் காட்டி மார்க்கத்துக்காண்டி முழுசா அர்ப்பணிக்கிறேன், நான் யார்கிட்ட உதவி கேட்க மாட்டேன் அப்படின்னு முடிவு செய்யறாருன்னா அவங்களுக்கு இருக்கப்பட்ட கொடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு நிர்பந்தமாயிருக்கு. அதனாலதான் பள்ளிவாசல இமாம்களை நம்ம நியமித்தா சம்பளம் கொடுக்கணும். தெரிந்து கொள்ளுங்க, நம்ம ஏன் இமாம்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம்னா இந்த வசனத்தின் அடிப்படையை வைத்துதான். இப்ப அவங்களுக்கு வந்து இவ்வளவுதான் சம்பளம்னு அவங்க செய்யற இபாதத்துக்கு அவங்க கூலி கேட்க முடியாது. அவங்க ஒரு ஊக்கத்தொகை. இது என்ன சொல்லலாம்னா இது ஒரு பரிசு தொகை, அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு உண்டான ஒரு வாழ்வாதார உதவி. ரசூல் அசோமரில் அவங்களை வந்து சகாத்து பூர்வ சொல்லிக்கிறதுக்கான அனுப்புனாங்க. அரசு நிர்வாகம் பண்றதுக்கு அவங்களை அனுமதிச்சிருந்தாங்க ரசூல் அசோம். அப்ப ரசூல் அசோம் என்ன பண்ணாங்கன்னா உமரில் அவங்களுக்கு வந்து பொருளாதார உதவி செய்வாங்க. அப்ப உமரில் சொல்லுவாரு, இது எனக்கு வேணாம் யார சொல்லலாம், இது என்ன விட ரொம்ப கீழே உள்ளவங்களுக்கு நீங்க கொடுங்க, இல்ல புடிங்க உமர, இல்ல எனக்கு வேணாம், என்ன விட ரொம்ப தாழ்மையானவங்களுக்கு கொடுங்க, ஆனா புடிங்க உமர வாங்கிக்கிங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க செலவழிங்க, இல்லைன்னா வேற யாருக்குன்னா கொண்டு உங்க கையால போய் கொடுங்கட்டாங்க ரசூல். இது நடந்தது. உமரில் இல்லாத ரசூல் கூலி கொடுத்தாங்க. நம்ம பார்வையில் அது சம்பளம், அல்லாஹ்வுடைய பார்வையில் உதவி தொகை தர்மம், சரிங்களா? அதை நீங்க வந்து இவ்வளவுதான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இப்ப நம்ம சமூகத்துல வந்து இவங்க ஒரு மாசத்துக்கு இவ்வளவு செலவழியும் அதனால இவ்வளவு சம்பளம் இவ்வளவு இல்லாத குடும்பம் நடத்த முடியும்னு ஒரு தோரணையில் நம்ம கொடுக்குறோம். ஆனா ரசூலுல்லாஹி காலத்துல அப்படி கிடையாது. அவருக்கு வந்து கூட திடீர்னு 100,000 கொடுப்பாங்க, 10,000 கொடுப்பாங்க, 5,000 கொடுப்பாங்க, 50,000 கொடுப்பாங்க. அந்த காலத்து அந்த வெள்ளி நாணயங்கள் தங்க நாணயங்களை வந்து எல்லாம் கொடுப்பாங்க. வசதிக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க, நிறைய கஜானாக்கள்ல வந்துட்டா நிறைய கொடுப்பாங்க, குறைவா இருந்தா குறைவா கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் தான் சகாபாக்கள் ஊதியம் வாங்கியிருக்கிறாங்க. ஊதியம்னா அல்லாஹ்வுடைய வேலைக்கு ஊதியம் கிடையாது, அவங்க வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான ஊக்கத்தொகை அது. அது கொடுக்காட்டா அவங்க எப்படி எதை போய் சாப்பிடுவாங்க, என்னத்தை சாப்பிடுவாங்க? அவங்களுக்கும் பொண்டாட்டி இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், அப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கும். அப்ப அவங்களுக்காண்டியே உழைக்கணும்ன்ற ஒரு சூழல் உண்டே, மார்க்கத்தையும் விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி தன்னார்வம் வந்து எல்லாருக்குமே உண்டாகாது. என்னதான் நீங்க வந்து பொதுவா இருக்கிற ஆளை கொண்டு வந்து நீங்க ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சு பயன் பண்ணி அல்லாவுடைய அச்சத்தை நீங்க போதித்து அவங்க அல்லாவுடைய நீங்க மார்க்கப்படி செய்யுங்க, நாங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா கூட எல்லாரும் நீங்க பாப்பா நாங்க என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன் அதோட நான் நிறுத்திக்கிறேன்னு தான் போவாங்க. பல பேருடைய மக்கள் நம்ம பாக்குறீங்க, அவங்க வேணா வெளியில இருந்து உதவி செய்ய வருவாங்க, உள்ளுக்குள்ள வந்து வேலை செய்வாங்களா? அப்படி யாருன்னா அது அல்லா ஒரு சிலர்களை தான் அந்த மாதிரி நியமிப்பான். அந்த மாதிரி மனம் வந்து வரவங்க வந்து உண்மையில ஒரு போராளி அவங்களாம், அவங்களாம் வந்து ஒரு அர்ப்பணிப்பு குணம் கொண்ட தியாகிகள் அவங்களாம். அவங்கள வந்து அந்த மாதிரி ஆட்களை விட்டுறக்கூடாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த சமுதாயம் உதவி செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனா இந்த சமூகத்துல இந்த